எல்லா டெஸ்ட்டுக்கு படிச்சாச்சா? நீ டெஸ்ட்டா? படிச்சாச்சு சார். எடு பேப்பர் எடுத்து எழுது. மச்சி எனக்குனுடா, என் நண்பா அப்படிங்கிறண்டு. ஏ கார்த்தி இங்கனுடா. ஏண்டா, எப்போ டெஸ்ட்டு வச்சாலும் பேப்பரை பிச்சை எடுக்க வந்துடுறீங்க? உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையாடா? அப்பா ஆய் வருது. Few moments later. அப்பா மறுபடியும் ஆய் வந்துடுச்சு. Few moments later. அப்பா வந்துடுச்சு. ஓ, வேலைக்கு போன உங்க அம்மா வந்துருச்சா? இல்ல, ஆய் வந்துடுச்சு. அப்பா ஆய் வருது. ரொம்ப டயர்டா இருக்கு, அம்மாவை போய் கழிவிட சொல்லுப்போ. அம்மா ஆய். அம்மா வேலையா இருக்கேன், அப்பாவை போய் கழிவிட சொல்லு. அப்பா கிட்ட கேட்டேன், கூட்டு போக முடியாது, அம்மாவை கூட்டு போன்னு சொல்லிட்டாரு. போர் அடிக்குது. ஏய் ஜூஜி, கேம் விளாடலாமா? சார் தூங்குறாரா? சரி விளாடலாம். என்ன கேம் விளாடலாம்? நான் ஒரு பாட்டோட மிடில் இருக்க லைன் பாடுவேன், நீ அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் சொல்லணும். சரி நீ பாடு. நீ இல்லை என்றால் என்ன வேணும், ஓ நெருப்போடு வெந்தே மன்னாவேன். ஓ, நீ இப்படி வராம இப்படி வர்றியா? சார் டே கார்த்தி, எங்க வீட்டுல அவசர அவசரமா மாப்பிள்ள பாக்குறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய் திவ்யா, நான் ஒரு நிமிஷம் சொல்றத பொறுமையா கேளு. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நான் கார்த்தின்ற ஒரு பையனை லவ் பண்றேன், 2 வருஷம் கழிச்சு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அவனையே போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு போய் சொல்லு. லூசாடா நீ, நம்ம லவ் மேட்ர சொன்னதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளையே பாக்குறாங்க. ஏய் எல்லாரும் கவனிங்க, நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கு, பேரு ரோஸ். புதுசா வந்திருக்கதால இந்த ரேகிங் பண்றது, கிண்டல் பண்றது, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கிற கூடாது. நீ போய் உக்காருமா. என்னடா லுக்கு இங்கேயோ போகுது. டேய், அந்த பொண்ணு ஒன்னதான்டா பாக்குது. இல்லையடா, டேய் என் தலை சுத்தியமா ஒன்னதான்டா பாக்குது. ஏய் ஆமாண்டா. ஏய் போய் பேசுறா. நான் பேச மாட்டேன்ப்பா. ஏய் அப்படிலாம் சொல்லாரா, போய் பேசுறா. ஏய் நீ என்ன என்னவே பார்த்துட்டு இருக்க? ஓ, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உன்ன எனக்கு பிடிச்சிருக்கு. சார், இந்த பையன் என்கிட்ட தப்பா பேசுறா சார். சார் இந்த பொண்ணு தான் சார் என்ன பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, அதான் சார் பேசினேன். டேய், அந்த பொண்ணுக்கு மாறுகன்றா. மாறுகண்ணா? மாறுகண்ணா மாறுகண்ணா, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்தா நம்மள பாக்குற மாதிரியே இருக்கும். ஓ, அப்ப அந்த பொண்ணு என்ன பார்த்திருக்கா? ஏய் கார்த்தி, இங்க வாடா. ஏய், இன்னைக்கு செத்தாண்டா. ஏய் அமண்டா, என்ன எக்ஸாம் பேப்பர் ஃபுல்லா வெறும் தியரியா எழுதி வச்சிருக்க? சார் நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு படிச்சேன் சார், அதான் தெரிஞ்சதை ஃபுல்லா எழுதிட்டேன் சார். மேக்ஸ் எக்ஸாம்ல நீ எப்படி தியரி படிச்ச? அது மேக்ஸ் எக்ஸாமா? அப்பா அம்மாவுக்கு எப்படா சம்பாதிச்சு போடுவ? பெரியவன் ஆனதும் டேய் எப்படா வேலைக்கு போவ? ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், கூப்பிடுவாங்க. ஏப்பா வயசாயிட்டு போகுது, எப்ப கல்யாணம்? பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டா, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, இன்னும் உனக்கு குழந்தை பிறக்கலையா? நாங்கெல்லாம் 2 வருஷத்துல 4 குழந்தை பெற்றவங்கடா. மாப்பிள, உன் கூட படித்தவெல்லாம் வீடு கட்டி கார் வாங்கி செட்டில் ஆயிட்டானப்பா, கொஞ்சமாவது வாழ்க்கையில் முன்னேறப்பாரு. ஏப்பா மாரிமுத்து, பொண்ணுக்கு எப்போ கல்யாணம்? பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. என் பொண்ணெல்லாம் ஓடி போச்சு, பார்த்துக்க. சரிங்க.
யோ கிழவா, எப்போதையும் போய் சேருவே, இழுத்துக்கிட்டே இருக்க. அடப்பா வீலா, என்னை வாழவே விடலை, நிம்மதியாவது சாக விடுங்கடா. மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். டேய், என்னடா குழந்தை ஏற்றிட்டு வந்திருக்க? சார், எங்கள் அம்மாவும் அப்பாவும் வெளியில் ஊருக்கு போயிட்டாங்க. சரி, போய் உட்காருப்போ. ஏய், உங்கள் தம்பி அழகாக இருக்கான்டா. டேய், தம்பியை தொடாத விடுறா. நீ மட்டும் நேற்று பென்சில் கேட்டதுக்கு கொடுத்தியா? பொர்றா, நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. தி நெக்ஸ்ட் டே. மே ஐ கம் இன் சார்? அவங்களே கூப்பிட்டு வந்த? இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் எதுவும் இல்லையே? பேரண்ட்ஸ் இல்லை சார், எங்கள் பக்கத்து வீட்டு பார்ட்டி சார். அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, அதனால தான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூப்பிட்டு வந்தேன் சார். ஏலே, மூக்கு பிடிட்டு அப்பாவை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், காசு தரேன், செத்த வாங்கிட்டு வந்துடுறியா? ஏப்பா, செத்த அந்த ஃபேனை போட்டு விடு, குலுக்கமாக இருக்கு, போய் உக்காடுறேன். டேய், மொபைல் கூறா, நான் கொஞ்ச நேரம் கேண்டி கிரஷ் விளையாடிட்டு தர்றேன். கேண்டி கிரஷா? அதெல்லாம் எப்பயோ டெலிட் பண்ணிட்டேன். என்னது டெலிட் பண்ணிட்டியா? எங்க, தயவு செஞ்சு அந்த போனை கொஞ்சம் பிடிங்கி வச்சு தொலைங்க. ஏண்டா போனை அப்படின்னு வைக்க முடியல, குர்றா போனை. மொபைல்ல கேம் விளாண்டா சார்ஜ் போயிரும் சொல்லிருக்கல, இனிமேல் போனை ரெண்டு பேரும் தொடவே கூடாது. அப்பாவோட மொபைல் எடுத்து கேம் விளாடுறானா? எனக்கு இதை எப்படியாவது அப்பாட்ட சொல்லிட வேண்டியதுதான். மாமா, நீங்க சூப்பரா கேம் விளையாடுறீங்க. நான்லாம் பிறவிய டிரைவர் அடி, நீங்க மட்டும் கேம் விளையாடுறீங்க. ஏய் கார்த்தி, அந்த ஃபேனை கொஞ்சம் அமத்துங்கடா சாமி, கரண்ட் பில் கட்ட முடியல, யார் ஃபேன் போட்டாலும் அமத்துறதே இல்லை. அப்பா, செம்ம டயர்டாக இருக்கு. சும்மா இருக்கும்போது எப்படின்னா வேலைக்கு போனேன் நம்ம நிலமை. அம்மா, என்னடா இந்த ஃபேனை கொஞ்சம் போட்டு விடுமா? டேய், மொபைலை சார்ஜ் போட்டு விட்டு போறேன், கேம் எது விளையாண்டிங்கன்னு தெரிஞ்சிச்சு, கொன்னுட்டேன். Few moments later. டேய், அப்பா சொல்ல எடுத்துட்டேன், வா கேம் விளையாடலாம். அப்பா திட்டுவாரே. வர லேட் ஆகும்டா, அப்படி வந்தாலும் நான் தான் சொல்ல எடுத்தேன்னு சொல்லிக்கிறேன், நீ வா. சரி. அவுட் ஆயிடுச்சு, அவுட். நான் விளையாடுறேன். இந்த கொடையை வேற மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அப்பா, அப்பா எங்க போனீங்க? சொல்ல சொல்ல கேட்காம உங்க சொல்ல எடுத்து கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கான்.